நாளுடைய ஹைலைட்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப பிரபலமாக நமக்கு தெரிந்த குடவோலை உத்திரமேரூர் முதல்ல அந்த நகரம் நிர்மாணம் பண்ணப்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் நகரங்களுக்குள்ளேயும் முழுவதுமாக அதனுடைய முதல் நிலையிலிருந்தே ஒவ்வொரு திக்குக்குமான கோயில்கள் தொடங்கி ஊர் சபை மண்டபம் வரையில் எப்படி நிர்மாணித்தார்களோ கிட்டத்தட்ட 1250 ஆண்டுகளாக அந்த கோயில்களும் அந்த சபை மண்டபமாவது இடம் மாறாமல் அப்படியே இருந்து வரக்கூடிய ஒரு தனி பெருமை இந்த கோயிலுக்கு இருக்கு. பல ஊர்கள்லையும் முதல் முதல்ல பல்லவ மன்னர்கள் கட்டிய கோயிலை விரிவாக்கம் செய்து நிறைய பிரகாரங்கள்லாம் சேர்த்து ஊரினுடைய ஒரு பகுதியாக அந்த கோயிலை கொண்டு வந்து ஊரினுடைய மற்றைய விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும். நல்ல வேளையாக இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் நிபந்தங்கள் எவ்வளவு அனுபவித்தாலும் பெரிய அளவில் மாற்றம் அடையவில்லை என்கிற ஒரு ஒரு செய்தி இருப்பதனாலே திக்குகள் எந்தெந்த திக்கில் எந்த தெய்வம் வரணுங்கிறது எந்த குழப்பமும் இல்லாமல் இன்று வரை இருக்கக்கூடியது. வீதிகள் நிச்சயமாக அப்பொழுது வகுக்கப்பட்ட வீதிகளிலே தான் இப்போ வரைக்கும் இருக்கணும், அது சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இவ்வளவு சின்ன சின்னதான தெருக்களை பார்த்தா எதுவும் சமீபத்தில் பண்ண மாதிரி இல்லை, அப்போ பண்ணியிருக்கக்கூடியது தான் அந்த தெருக்கள் தான் இருந்தது. அதனால் உத்திரமேரூர் பொறுத்த வரையில் நீங்கள் இங்கே இப்படி வந்து டிராஃபிக் ஜாமில் மாட்டினீங்கன்னா ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடியே இது இப்படி தான் இருந்தது, நம்ம தான் கொஞ்சம் நாள் தாண்டி வந்துட்டோங்கிற நினப்போடவே பார்க்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு மாற்றம் அடையாமல் இந்த தொடக்கத்தில் எப்படி இது வரையறை செய்யப்பட்டதோ அந்த நகரம் அப்படியே இருந்து வரக்கூடிய ஒரு தனி பெருமை இதுக்கு இருக்குது. சாதாரணமாக தமிழ்நாட்டில் தொன்மையான நகரங்கள்னு சொன்னால் காஞ்சிபுரத்தையும் மதுரையும் சொல்லுவோம். மதுரை அதில் முழுசுமாக மாறி போயாச்சு, நமக்கு பழையதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. காஞ்சிபுரத்திலே கோயில்களை தவிர பழசுன்னு சொல்கிறதுக்கு இங்கே பெரிய அளவில் இல்லைன்னா ஊர் எல்லா திக்கிலும் வளர்ந்துருக்கு. நான் உத்திரமேரூர் ரொம்ப வித்தியாசமான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக ஒரு சதுர்வேதி மங்கலம் ஆரம்ப காலத்தில் எப்படி நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே அளவில் இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, அது அந்த அளவில் அது விசேஷமானது. ரெண்டாவது, வேற எங்கும் பார்க்க முடியாதபடி 9 திருமால் திருவுருவங்களை ஒரே விமானத்தின் கீழே பிரதிஷ்டை செய்யும் நவமூர்த்தி பிரதிஷ்டை, இது உலகிலே வேற எங்கும் பார்க்க முடியாதது, அது இந்த ஊரிலே இருக்கக்கூடியது. அத்தனை 1000 வேதத்தியானம் செய்தவர்கள் இருந்தால்தான், மறைவர்கள் இருந்தால்தான் இப்படி ஒரு கோயில் கட்ட முடியும்னு பொழுது அந்த காலத்திலே அவ்வளவு வேதம் வாசித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு பெருமை. அது போகவும் பல்லவர்கள் சோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த பிற்கால பாண்டியர்கள் அதற்கு அடுத்து வந்த சம்புவரையர் காடவரையர்கள் அவர்கள் காலம் அப்புறமாக வந்த விஜயநகர மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கூட போர்கள்லாம் நடந்ததுனாலே முக்கியத்துவம் என்று இப்படி சற்றேறக்குறைய ஒரு 1500 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வரலாற்றிலே ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வுகளுக்கான தளமாக இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பெருமை. எல்லாவற்றிற்கும் மேலாக குடவோலை முறை அதனுடைய நுணுக்கங்கள் எவ்வளவு தூரம் இருந்தது, எப்படி ஒரு கிராமத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஜனத்தொகை இருக்கக்கூடிய கிராமத்தில் அது வேளாண்மை சார்ந்து இருக்கும் கிராமம் என்பதனாலே அதை சார்ந்த வாரியங்கள் அந்த ஊரினுடைய மேம்பாட்டிற்காக எப்படி வாரியங்களை பிரித்தார்கள், ஒவ்வொரு வாரியத்திற்கும் இத்தனை தலைவர்கள் என்று நியமித்து ஒரு வருடத்திற்குத்தான் அவர்களுக்கான ஆட்சி காலம் என்ற அளவிலே அதை பிரித்து அந்த அதற்கும் மக்களை கொண்டே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அனுமதி கொடுத்து அந்த தேர்தலுக்கான தகுதிகள் தகுதி அற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்னென்ன எப்படி இப்படி இருக்கலாம்ங்கிறதை தெளிவாக வரையறுத்து ஆம்பிகுவிட்டி எதுவும் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் ஒரு ஒரு நீதி ஒன்று எழுதுறோம் இல்லை நீதி நூல் ஒன்று வருதுன்னா எந்தவித குழப்பத்திற்கும் இடமில்லாத அளவில் இருக்கணும். லூப் ஹோல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான துளைகள் எதுவும் இல்லாத அளவிலே இருக்கணும். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு வார்த்தைகளை கம்மியாக உபயோகிச்சாலே லூப் ஹோல்ஸ் இல்லாமல் போயிடும். இந்த கல்வெட்டுகளில் அப்படி தான் பார்க்குறோம், ரொம்ப அதிகமான வார்த்தைகள் இல்லை, ஒரு ஒரு வரிக்கு 4 வார்த்தைன்னு சொன்னாலும் ஆம்பிகுவிட்டி கொஞ்சமும் இல்லாத அளவில் அந்த வார்த்தைகள் அறுத்து பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியான முக்கியமான கல்வெட்டுகள் 2 பராந்தக சோழனுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கல்வெட்டுகள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது முக்கிய கல்வெட்டு, ரெண்டாவது அதில் பண்ண சில அமெண்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஊர் சபை மண்டபம், அது எப்படி சபா மண்டபமாக ஊர் கூடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது என்றும் குலோத்துங்கன் காலத்திலே மேலிருந்த கூரைகளெல்லாம் ஏதோ காரணத்தால் மாற்றப்பட்டிருக்கு, அது இயற்கையால் விழுந்ததோ இல்லை பழுதுபட்டு போனதோ மாற்றப்பட்டு அங்கே வேசர விமானத்தோடு கூடிய ஒரு திருமாலுக்கான கோயில் எடுப்பிக்கப்பட்டது, இதை பார்த்தோம். பின் சுந்தரவரதராஜ பெருமாள் கோவில், அங்கே இருக்கக்கூடிய அந்த வடமொழி கல்வெட்டு, ஒரு ஆகம வல்லான்னு சொல்லப்படுற ஒரு ஸ்தபதியினுடைய பெருமை எவ்வளவு தூரம் பேசப்பட்டதுன்னு, கோவிலை வடிவமைத்த ஸ்தபதி அவன் ஆகமங்களிலே சூரியன் போன்றவன் என்றும் அவனுடைய ஆகம லட்சணங்களை அவன் வரையறுத்த கோயிலை அதை அனுபவிப்பதற்கே ஒருத்தருக்கு வந்து தகுதி இருக்கணுங்கிற அளவில் கொண்டு போய் முடித்த அந்த பெருமையோடு இருக்கக்கூடிய கோயில், அதன் பின் சோழர்கள் காலம் வரை தொடங்கி பல மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது. கைலாசநாதர் கோவில் வேறெங்கும் பார்க்க முடியாதபடி 3 தளங்களில் சிவாலயம், இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் இருக்குது. பல்லவர் காலத்தில் இருந்த பின்புற சுவரிலே சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வைத்து மாற்றாமல் கட்டி மகாமண்டபம் எல்லாம் பிற்காலத்திலே சேர்த்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கோயில். அங்கே அந்த அளவுகோலும் ராஜராஜன் தொடக்கமாக சிலருடைய கல்வெட்டுகள் இதை பார்த்தோம். துர்கா தேவியினுடைய கோயில் அந்த வடவாயிர் செல்வி என்று மிக அழகான தமிழ் பெயரால் அறியப்படுபவள், 10 கைகளோடு இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வம் வடக்கு திக்கை காவல் காப்பது போலே ஊரின் எல்லையிலே இன்று வரை இருக்கும் மாண்பு. க்ஷத்ரிய கடவுளான சுப்பிரமணிய பெருமான், அவருக்கு பல்லவர் காலம் தொடங்கி இருந்த அந்த கோயில், பல்லவர் காலத்திய திருமேனி உள்ள மிக அழகான ஒரு திருமேனி, பின் சோழ மன்னர்களால் எடுத்து கட்டப்பட்டு பின் நாயக்க மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த முருகருடைய கோவில் அதை பார்த்தோம்.
சப்தமாத்திரிகாஸ் இந்த ஒரு ஒரு அந்த அன்னையர் எழுவர் அவர்களுடைய கோவிலும் அங்கே இருந்த அந்த பேனல்ஸ் இதெல்லாம் தாண்டி இங்கே நாம் பார்த்த இந்த கோவிலினுடைய அமைப்பும் அதைவிட முக்கியமாக இந்த கல்வெட்டும். தமிழக கல்வெட்டுகளிலே தலை சிறந்த ஒரு 10 கல்வெட்டுன்னு சொன்னால் அதில் 2 கல்வெட்டு இன்றைக்கி பார்த்துருக்கீங்க, அந்த அளவில் சந்தோஷமே பட்டுக்கலாம். ஒன்று குடவோலை முறைக்கான கல்வெட்டும், இங்கே பார்க்குற இந்த அதுர சாலைக்கான கல்வெட்டும் மிக மிக முக்கியமான, மிகவும் நீளமான, நிறைய செய்திகளை தந்து தமிழ் சமூகம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வளவு தூரம் ஆட்சியை பற்றியும் இது மாதிரி மருத்துவம் சார்ந்த இந்த தேவைகளையும் பற்றி எவ்வளவு தூரம் அவர்கள் கணித்திருந்தார்கள், அதை எவ்வளவு தெளிவாக அந்த விஷயத்தை நிர்வாகம் செய்து அதை ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆகச்சிறந்த சான்றுகளாக விளங்கக்கூடிய இந்த 2 கல்வெட்டுகள். இதையெல்லாம் பார்த்து முடித்திருக்கிறோம். தெரிந்த அளவிலே சில விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக ஏதாவது காலக்கணக்கில் இல்லை பெயர்கள் எல்லாம் தவறு இருக்கலாம், நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது தவறு இருந்ததுனால் அதையும் போட்டே இத்தனாவது நிமிஷத்துக்கு தப்பாக இருக்குன்னு சொல்லிடுங்க. லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கும் இருக்கும். மிகச்சிறந்த நாளாக எனக்கு அமைந்தது. நிறைய விஷயங்கள் பேசி கற்றுக்கொள்ளுறதுக்கான ஒரு காரணமாக இந்த நாள் அமைந்தது. ஏற்படுத்தி கொடுத்த 2 குழுவினருக்கும், திருக்கழுக்குன்றம் உத்திரமேரூர் 2 குழுவினருக்கும் மனமார்ந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறுகள் ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமாக இருக்கும், அது என்னுடைய குற்றத்தால் வந்தது. தயவு செய்து இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், அவசியம் நானும் தவறுகளை திருத்திக் கொள்கிறேன். ரசிக்கும்படியாக ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தியாகராஜ சுவாமியினுடைய ஆசீர்வாதம். எல்லாம் புகழும் தியாகராஜ பெருமானுக்கு. நன்றி, வணக்கம்.